கில்லி ரீ ரிலீஸில் டே ஒன்ல மட்டும் தமிழகத்தில் 4.50 crore வசூல் பண்ணியிருக்கிறதாகவும் உலக அளவில் 7.81 crore வசூல் பண்ணியிருக்கிறதாகவும் எஸ்டர்டே பார்த்துருந்தோம். டே டூவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தில் 3 crore வசூல் பண்ணியிருக்க ரீ ரிலீஸ் ஆகிற படங்களுடைய டே ஒன் வசூலை விடவே கில்லி படத்தோட செகண்ட் டே கலெக்ஷன் அதிகமாக டே டூவில் மட்டுமே உலக அளவில் 4.19 crore வசூல் பண்ணியிருக்கு. ஆக உலக அளவில் 2 days மட்டும் 12 crore வசூல் பண்ணியிருக்க. 2 days இந்திய அளவில் 8.25 crore ஓவர்சீஸில் 3.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஒரிஜினல் ரிலீஸில் 41 crore to 43 crore ரேஞ்சில் வசூல் பண்ணி பிக் பிளாக் பஸ்டரான மூவி தான் இது. ஆக இப்போதைய கலெக்ஷனையும் சேர்த்தா உலக அளவில் 55 crore to 53 crore ரேஞ்சில் வசூல் பண்ணிருச்சு. கில்லி ரீரிலீஸில் மட்டும் 18 crore to 20 crore ரேஞ்சில் ஃபைனல் கலெக்ஷனை ரீச் பண்ணும்னு நியூஸ் வந்திருக்கு. என்னோட ஒப்பீனியன், 20 வருஷத்துக்கு அப்புறமும் நின்று பேசும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க கில்லி. கில்லி படம் மாதிரியே தமிழ் சினிமாவில் இன்னும் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ரீரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வர May 1st மங்காத்தா கில்லியை தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. கில்லி போலவே மங்காத்தாவும் ஒரிஜினல் ரிலீஸில் பிக் பிளாக் பஸ்டரான மூவி தான். ரீரிலீஸில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பொதுவாக தமிழ் சினிமாவில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களை பற்றி ப்ரெசன்ட் இயரில் ஆடியன்ஸ் நிறைய படங்களை பற்றி சிலாகிச்சு பேசுவாங்க. பட் அந்த படங்களை ரீரிலீஸ் பண்ணால் 10 crore வசூல் பண்ணதே கிடையாது. ஆனால் இப்போது சிலாகிச்சு பேசுகிறதையும் தாண்டி ரீரிலீஸ் வசூலையும் கில்லி படம் ரெக்கார்டையும் பண்ணியிருக்கு. ஸோ டைரக்டர்ஸ்க்கு என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், நீங்கள் எடுக்கிற ஒரு படம் பல வருஷங்கள் கழித்து நின்று பேசுகிறதுக்கான சூழ்நிலையும் ஏகபோகமாக ஃப்யூச்சரில் இருக்குது. ஜஸ்ட் ட்ரெண்டிங் விஷயங்களுக்காக மட்டுமோ இல்லை ட்ரெண்டிங் செலிப்ரிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமோ எடுத்துடாதீங்க. தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு ஓடிடி டெலிவிஷனை தொடர்ந்து மூணாவதாக ரீ ரிலீஸுங்கிற மார்க்கெட்டும் உருவாக வெகு வருஷங்கள் கிடையாது. ஃபைனலாக கில்லி படமே எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.